மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் மகிழன். இன்றைய வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, நான் 2021 ஆண்டு ஜூன் மாதம் ஒரு ரெண்டு நாள் ஃபிஷிங் அண்ட் கேம்பிங் ட்ரிப்புக்கு போனான். நாங்கள் அந்த ட்ரிப்புக்கு வந்து ஒரு போட் கொண்டு போனோம். நாங்கள் ஒரு வெள்ளக்கார நண்பர் ஒருத்தரை பிடிச்சி கொண்டு அவற்ற ஃபோர் வீல் டிரைவில் வந்து நாங்கள் போட்டை கட்டி இழுத்து கொண்டு போய் ஒரு ஆற்றுல இறக்கி அந்த ஆற்றுக்கு பக்கத்துலேயே நாங்கள் கேம்ப் பண்ணி மீன் பிடிச்சி நாங்கள் அங்கே ரெண்டு நாள் இரவு தங்கினாங்கள். அந்த ட்ரிப் நேரம் வந்து நான் சின்ன சின்ன வீடியோ கிளிப்புகள் எடுத்து நான் அதுகள் எல்லாத்தையும் தொகுத்து தான் இன்றைக்கு நான் வந்து வீடியோவை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னுக்கு, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் எங்கள்கிட்ட சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் ட்ராவல் வித் மஹியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மற்ற இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களை, இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம். காரில் வந்து நாங்கள் வந்து போட்டை காட்டி எழுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். போய் வந்து நாங்கள் காட்டு பாதைகளால் கொண்டு போய் அந்த போட்டை வந்து ஆற்றுல இறக்கி மீன் பிடிக்கிறது தான் பிளான். நாங்கள் அங்கே வந்து ரெண்டு நாள் தங்க போகிறோம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா காரில் வந்து போட் கட்டுப்பட்டிருக்குது. அதில் ஒரு ஃபோட்டோ, அப்புறம் போட்டோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காட்டு பாதைகளால் போய் கொண்டிருக்கிறோம். இப்படி பாதையில் போகிறதுக்கு எங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவ் வந்து தேவை. ஓகே, போட்டை வந்து ஆற்றுக்குள்ளே இறக்கி வலிக்கிட்டாச்சு. இப்போ ஆற்றுக்குள்ளால் போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டி கொண்டு போகிற ஒரு பேர் தான் இவருக்கு பேர் ஜெய்மி. ஆற்றுக்குள்ளால் சும்மா பிரித்து கொண்டு போகிறோம். போட் ஓடுறதால தண்ணி வந்து சும்மா சீறி பாஞ்சு கொண்டு இருக்குது காரங்க வழியாக. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து மரங்கள் அடர்ந்த ஒரு குறுகிய ஆற்று பாதைகளால் தான் போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து போட் வந்து நாங்கள் சரியாக ஸ்லோவாக தான் ஓடணும். பாருங்கள், மரங்கள் எல்லாம் எவ்வளவு கீழே வளர்ந்துருக்குது, நாங்கள் போகிற பாதையை தடுத்து கொண்டிருக்குது. நாங்கள் அதுகள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு தான் போகணும். இந்த பாதை வந்து சரியான ஆழம் குறைந்த பாதையாக இருக்கும். மற்றது வந்து இந்த பாதையில் எப்போவும் எங்கேயும் முதலிகள் இருக்கலாம். நாங்கள் அது சம்மந்தமாக அவதானமாக தான் போய் கொண்டிருக்கணும். அப்போ எந்த சூழ்நிலையிலையும் படகை விட்டு நாங்கள் கீழே இறங்கிடக்கூடாது. இது வந்து சதுப்பு நிலம், எங்களை புதைக்கக்கூடிய நிலமாக கூட இருக்கும். சுற்றி வர இருக்கிற மரங்கள் எல்லாம் விழுந்து முறிஞ்சிருக்குது பாருங்க. நீங்கள் ஒரு 90s கிட்டாக இருந்தால் இந்த படகு பயணம் வந்து உங்களுக்கு ஒரு அனக்கொண்டா படம் பார்த்த அனுபவத்தை ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு உண்மையுண்டு நான் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ அந்த குச்சி ஒழுங்குகளிலிருந்து நாங்கள் வந்து பெரிய ஆற்றி போக மாட்டோம். இப்போ திரும்ப நாங்கள் வந்து ஸ்பீடாக போகிறோம். பார்த்தீங்கன்னா அடுத்த ஒடுக்கமான ஆற்றுப்பாதை வந்துட்டு இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா குறுக்க மறுக்க ஆரம்பரமாக மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது. அப்போ நாங்கள் வந்து வளைஞ்சு நலிஞ்சு தான் போகணும். அடுத்த வந்து இந்த தண்ணி வந்து சரியான குப்பை தண்ணியாக தான் இருக்குது, கிழங்கின தண்ணி. இப்போ வந்து எங்களுக்கு என்ன இருக்குதுன்று ஒன்றும் தெரியாது. அவதானமாக போகணும். பார்த்தீங்கன்னா பெண்டனஸ் மரங்கள் எல்லாம் குறுக்க வளர்ந்துருக்குது. நாங்கள் வந்து படகை வந்து அந்த மரங்களை இடிக்காமல் வளைச்சி நலிச்சு ஓடிக்கொண்டு போகிறோம். இந்த பயணம் வந்து எங்களுக்கு வந்து மிகவும் சுவாரஸ்யமான பயணமாக இருந்தது. இந்த ஒடுக்கமான ஆற்றுப்பாதைக்குள்ளால் போய் இன்னொரு பெரிய ஆறு இருக்குது, அந்த ஆறில் போனோம்னா நாங்கள் வந்து கேம்ப் பண்ணுற இடத்துக்கு போயிடுவோம். அப்புறம் அங்கே போய் வந்து நாங்கள் எங்களோட சாமான்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு மீன் பிடிக்க தொடங்கலாம். இப்போ நாங்கள் ஓரளவு அகண்ட ஆற்றுப்பாதைக்கு வந்துட்டோம். இனி நாங்கள் போட்டை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட தொடங்கலாம். ஓகே, போட்டுண்ட ஸ்பீடாக கூடியாச்சு. இப்போ வந்து நாங்கள் இன்னும் ஸ்பீடாக போக போகிறோம் மக்களே. பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து மிகவும் இயற்கை சூழ்ந்ததாக இருக்குது. மற்றது வந்து இங்கே வந்து நாங்கள் போட்டில் மீன் பிடிக்க போயிருக்கு, வேறு ஒருத்தருமே போட்டில் மீன் பிடிக்க வேறே இல்லை, வரவும் மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்த பாதை வந்து மிகவும் கரடு முரடான ஒரு பயணம் செய்ய வேண்டிய பாதை. இந்த பாதைகளால் நாங்கள் போகிறதுக்கு வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட
ஒன்றரை மணித்தியால் எடுத்தது. அந்த பயணத்துக்கு பிறகு தான் நாங்கள் வந்து கேம்ப் பண்ணுற இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. நண்பர்களே, நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் கேம்ப் பண்ண வேண்டிய இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கே போயிடுவோம். அங்கே போய் எங்களோட சாமான்கள் எல்லாத்தையும் இறக்கி வச்சு மீன் பிடிக்க தொடங்க போவோம். பார்த்தீங்கன்னா தாமரை கொடி வந்து அங்காலையங்காலையெல்லாம் வளர்ந்து இருக்குது. ஓகே, மீன் பிடிக்க தொடங்கியாச்சு நண்பர்களே. அது ஒரு ஃபோட்டோ. இதை பார்த்தீங்கன்னா இதான் நான் முதலாவதாக பிடித்த பெராமுண்டி என்ற மீன். பார்த்தீங்களா எவ்வளவு இயற்கை சூழ்ந்த இடம் அண்டு. பறவைகள் எல்லாம் பறக்குது, மரங்கள் இருக்குது, நீர்நிலை, தாமரை, எவ்வளோ பறவைகள் பறக்குது பார்த்தீங்கன்னா. இந்த பறவைகள் வந்து விசில டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு வாத்து வகை. இவை வந்து நீர்நிலைகள் அண்டிய இடத்துல வாழவீனம். இவை வந்து போடுற சத்தம் வந்து விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும், அதால் தான் விசில் அடாக்ஸ் என்றவே சொல்கிறார். இது வந்து ஜேமி பிடிச்ச மீன். அவர் வந்து அந்த மீனை வந்து கலட்டி திரும்ப தண்ணிக்குள்ளே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறார். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் அந்த மீன் வந்து சரியாக தூண்டில் அம்புட்டுட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த விசில் அடாக்ஸ்ன்ற பறவைகளை பார்க்கக்கூடியது மாதிரி இருக்கும். எவ்வளவு பறவைகள் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளவோ தொகையான பறவைகள் இருக்குது. அவையெல்லாம் அந்த நீர்நிலையிலிருந்து மீன்கள் பிடிக்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கணும். பல்வேறுபட்ட பூச்சிகள் புழுக்களை உண்றதுக்காக அவை வந்து அதில் இருக்கணும். நாங்கள் இப்போ மீன் பிடிக்க தொடங்குவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் பிடிச்சிருக்கிறேன். நான் சந்தோஷமாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனை தூக்கி வச்ச ஒரு ஃபோட்டோ. அடுத்த ஃபோட்டோ பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்குது. மீனுட வாய் திறந்து வச்சு, மீனுட பல்லு, மீனுக்கு இந்த வாய்க்குள்ள என்ன இருக்குன்ற ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு இயற்கை சூழ்ந்த இடம். இப்படி ஒரு இடத்துக்கு வந்து ஆக்கள் இல்லாத நேரம் வந்து நாங்கள் மீன் பிடிச்சது, நாங்கள் வந்து எங்களோட ஓய்வு நாளை பயன்படுத்தியது வந்து மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ரிலாக்ஸ்டான நாளாக இருந்தது அந்த நாள். ஓகே, இது வந்து தூண்டில் வந்து ஒரு மீன் மாட்டி அதை எப்படி பிடிக்கிறோன்றதை தான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணினது. பாருங்கள், இது வந்து ஜேமி பிடித்த மீன். இதான் நாங்கள் பிடித்த மீன்களுக்குள்ளே பெரிய மீன். இது வந்து கிட்டத்தட்ட 70 சென்டிமீட்டர் நீளமான மீன். ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு நண்பர்களே. அதில் வந்து ஜேமி தன்னை விட்டு எடுத்தன்னு கோவிச்சிட்டார். ஸோ ஜேமியை சேர்த்து ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா ஜேமி பிடிச்ச கட்ஃபிஷ் என்ற மீன். இந்த மீன் வந்து கிளறு மீன்னு நினைக்கிறேன். இந்த மீனை பிடிச்சிட்டு அவர் அதை கலாட்டி விடுறதுக்கு பட்டவாடு சரியாக கஷ்டப்பட்டார் அவர். ஓகே, நாங்கள் இப்போ மீன் பிடிக்க இன்னொரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். போய்கொண்டிருக்கிற இடத்துல இன்னொரு நீர்நிலை பகுதியில் வந்து உங்களை விசில் டாக்ஸ் இருக்கணும். ஓகே, அப்படியே கையை விரித்து காத்தோட்டமாக ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் படகு கொண்டு நிப்பாட்டிட்டு கேம்ப் பண்ண போகிறோம். படகு நிப்பாட்டின இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் கேம்ப் பண்ண போகிறோம் நண்பர்களே. என்ன பின்னேரம் வந்துடுது. ஓகே, கேம்ப் பண்ணியாச்சு. அடுத்த விஷயம் என்னென்னா நாங்கள் வந்து விறகுகளை பொறுக்கி நெருப்பு மூட்டணும். நெருப்பு மூட்டியாச்சு பார்த்திங்கண்டா, எல்லாம் ரெடி. ஓகே, பார்த்திங்கன்னா நெருப்பு மூட்டியாச்சு, டென்ட்டும் போட்டாச்சு, இரவு சமைச்சும் சாப்பிட்டாச்சு. இது படுக்க முன்னுக்கெடுத்து வீடியோ கிளிப் தான் இது. ஓகே நண்பர்களே, நாங்கள் வந்து நாளைக்கு காலையில் சந்திப்போம். முடிஞ்ச பிறகு டென்ட்டுக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்தாச்சு. பாருங்க, நெருப்பெல்லாம் கொஞ்சம் அணைஞ்சிட்டுது. ஓகே நண்பர்களே, நாங்கள் அடுத்த நாள் விடிய வந்து என்ன செஞ்சுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட்டு பிரதேசத்தில் வந்து
நடந்து போய் வந்து சும்மா என்னென்ன விஷயம் இருக்குது என்னென்ன விலங்குகள் இருக்குன்னு பார்ப்போம்ண்டு சும்மா சுற்றி பார்த்து நாங்கள் போகிற நேரத்துலேயே எங்களை வந்து ஃபிஷிங் ரோட்டையும் கொண்டு போனாங்கள் எங்கேயாவது கரையில் நின்று மீன் பிடிக்கலாம்னா மீன் பிடிக்கலாம்ண்டு பார்த்திங்கன்னா சதுப்பு நிலம் எல்லா இடம் தண்ணி வந்திருக்குது பிறகு தண்ணி காஞ்சி அந்த நிலம் வந்து பாலம் பாலமாக வெடிச்சும் இருக்குது இதில் ஒரு ஆற்று கரை இருந்தது வந்து அதில் ரெண்டு மீன் பிடிப்போம்ண்டு நாங்கள் வந்து தூண்டில் போட போகிறோம் இதிலெல்லாம் முதல இருக்கு நண்பர்களே கவனமாக பார்த்து போனாங்க ஓகே கரையில் நின்று ஒரு மீனை பிடிச்சி அதுக்கு ஃபோட்டோவும் எடுத்தாச்சு ஒரு காட்டுவாசியாகவே நான் மாறிட்டேன் மக்களை பாருங்க இதான் இந்த காட்டு பிரதேசம் இங்கே வந்து ஆட்களே இல்லை பொதுவாக நாங்கள் இங்கே பார்த்த மிருகங்கள் வந்து கழுதை இருந்தது அதை விட காட்டெருமைகள் இருந்தது பட் அதுகளெல்லாம் இந்த வீடியோவில் என்னால் எடுக்க முடியலை ஓகே நாங்கள் இப்போ படகுகளை ஏறி திரும்ப வலிக்கிட போகிறோம் ஒரு தாமரை மலர் வந்து கிடைச்சது அதை வந்து பிடுங்கி வச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் வந்து படகுகளை ஏறி திரும்ப வலிக்கிட்டோம் இந்த மரத்தை பார்த்திங்கன்னா இதில் பறவைகள் இந்த கூடுகள் எல்லாம் இருக்குது அந்த கூட்டில் வந்து முட்டை இருக்குது இப்போ வந்து நாங்கள் வேறு ஒரு பிரதேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் மீன் பிடிக்கிறதுக்கு இது வந்து எங்களுடைய இரண்டாம் நாள் இந்த இடத்துல வந்து கூட தாமரை கொடிகள் வந்து இருந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பக்கமே தாமரை கொடி இருக்குது மற்றது வந்து இது வந்து கொஞ்சம் ஒடுகிய ஆற்றுப்பாதை ஓகே இதில் வந்து மீன் பிடிப்போம் மீன் பிடிச்சாச்சு அதுலேயே ஒரு மீன் ஒன்று எங்களுக்கு பிடிச்சது இந்த மீனுக்கு பேரும் பெர்ரமுண்டி ரெண்டாம் நாள் பின்னேரம் நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னா காட்டுக்குள்ளே நடந்து போகிறோம் அதில் வந்து முதல்ல ஒரு கங்காறு ஓடினது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சதுப்பு நில பகுதிகளை வந்து நாங்கள் பின்னேரம் வந்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசுமையாக இருக்குது தூரத்தில் வந்து காட்டெருமைகள் பண்டிகள் எல்லாம் மேஞ்சது அதுகளை வந்து நீங்கள் உன்னிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சதுப்பு நில பிரதேசம் நாங்கள் இதில் வந்து கூட மிருகங்களுக்கு பக்கத்தில் போயே இல்லை என்னென்னா என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது ஓகே இது வந்து நான் போட் ஓடுவோம் வந்து ட்ரைவ் பண்ணி போட்டோட வழிகிட்டாச்சு வளைச்சி கொண்டு போடுறேன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ரெண்டாம் நாள் நெருப்பே மூட்டி சமைச்சு சாப்பிட்டாச்சு நாங்கள் ரெண்டாம் நாள் என்ன சாப்பிட்டுனாங்கண்டா ஸ்டேக் சாப்பிட்டுனாங்கன்னு நினைக்கிறேன் அதோட நான் நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு போனேன் அதையும் தான் ரெண்டு பேரும் பிரித்து சாப்பிட்னாங்க இப்போ ரெண்டாம் நாள் இரவு வந்து எங்களுக்கு கொஞ்சம் விறகு வந்து முடிஞ்சு கொண்டு வந்துடுது அப்போ நான் என்ன செஞ்சேன்டா அங்கே ஒரு பட்டை மரம் ஒன்று நின்றது இதை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பட்டை மரம் ஒன்று இருக்குது பாருங்க அந்த மரத்தை அடி அடியண்டா அடித்து பிடுங்கி கொண்டு வந்து நெருப்பில் போட்டுட்டேன் நான் அப்படியே நெருப்புலேருந்து மேலே பார்த்தோம்னா நல்ல நிலவு ஒன்று எங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா மக்களே நிலவு வெளிச்சத்தில் காட்டுக்குள்ளே கேம்பிங் போனது வந்து நல்ல அனுபவமாக இருந்தது இப்படியான அனுபவங்கள் வந்து அப்போ அது எங்களுக்கு இருந்துட்டு தான் கிடைக்கும் அதை வந்து வீடியோவாக உங்களுக்கு காட்டுறதில் வந்து மிகவும் சந்தோஷம் அந்த நெருப்பு வந்து அந்த பட்டை மரத்தை போட்ட பிறகு செட்டியாக கொழுந்து விட்டு எரிஞ்சது குளிருக்கு நல்ல இதமாக இருந்தது ஓகே அப்படியே படுப்போம்ண்டு டென்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு நண்பர்களே அடுத்த நாள் விடிய காலை இது வந்து விடிய காலை ஒரு 5:30 இருக்குன்னு சரியான குளிராக இருந்தது அப்போ நெருப்பு வந்து கொஞ்சம் அணைஞ்சிட்டுது அப்போ விடிய திருப்பி ஒருக்கா நெருப்பை மூட்டி அந்த குளிரை போக்குவோம்ண்டு நெருப்பை மூட்டியாச்சு நான் திருப்பி போய் கொஞ்ச நேரம் படுப்போம்னு ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் படுக்க முடியலை கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு நாங்கள் இன்றைக்கு வெளிக்கிடலாம் திரும்ப வீட்டை போகலாம்னு முடிவெடுத்தாச்சு ஓகே நண்பர்களே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூரிய வெளிச்சம் வந்துட்டுது நான் இன்னும் குளிர் காஞ்சி கொண்டே இருக்கிறேன் நெருப்பில் ஜெயமீன் முழம்பவே இல்லை சுருண்டு சுருண்டு படுத்து கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இதான் நாங்கள் கேம்ப் பண்ணின இடம் மக்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரங்கள் இருக்குது நிலத்தில் புல் அது வழிதுகள் ஒன்றும் இல்லை கொஞ்சம் வறண்ட பிரதேசம் தான் இது பக்கத்தில் ஆனால் அந்த ஆறு இருக்குது
காலமாக வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் எல்லாம் பெற வழிகிட்டுது. ஓகே மக்களே, எங்களோட ரெண்டு நாள் கேம்பிங்கை முடிச்சு கொண்டு நாங்கள் வலிக்கிட்டோம். இப்போ நாங்கள் திரும்பி அதுக்கால போகணுமெண்டா திரும்பி அந்த ஒடுங்கின சகதி மிக்க ஆற்றுப்பாதைகளால் போகணும். அதுக்கு பிறகு வந்து அகண்டு விரிஞ்ச ஆற்றுப்பாதைகளால் போகணும். ஒடுங்கின ஆற்றுப்பாதைகளால் போய்க்கு நாங்கள் எப்போவும் சொல்லுவாக தான் போகணும். மற்றது வந்து எந்த நேரம் முதலை வரலாம். ஆனால் பொதுவாக வந்து போட்டுண்ட இன்ஜின் சத்தத்தை கேட்டால் முதல்ல வந்து எங்களுக்கிட்ட வராது. இப்போ போட் எங்கேயாவது நின்றாலோ இல்லை நாங்கள் வந்து இந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி ஏதாவது குரல் வித்தை காட்ட வலிக்கிட்டாலோ தான் முதல்ல வந்து எங்களை அடிச்சு போடும். ஸோ அதில் நாங்கள் அவதானம் இருந்தோம்னா சரி. ஓகே, இப்போ வந்து போட் கொஞ்சம் ஸ்பீடாக வலிக்கிட்டுது. நாங்கள் வந்து இனி வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இன்னும் ஒரு பெரிய அகண்டு விரிஞ்ச ஆற்றை தான் கடக்க போகணும். அந்த ஆற்றை கடந்தவண்டா நாங்கள் கார் விட்டுருக்கிற இடத்துக்கு வந்துடலாம். போட்டை காரில் கட்டிட்டு வலிக்கிட்டுலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் வந்து போட்டை எப்படி கொண்டு போகிறோம்னா இந்த மரத்தின் கிளைக்கு கீழால் தான் கொண்டு போகிறோம் பாருங்க. இந்த ரெண்டு நாளும் எங்களுக்கு ஒரு நல்ல ஃபிஷிங் அண்ட் கேம்பிங் ட்ரிப்பாக இருந்தது மக்களே. பொதுவாக வந்து இப்படி ஒரு ட்ரிப்புக்கு வந்து காட்டு பிரதேசத்துக்கு யாரும் இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ரெண்டு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அப்படி ஒரு நல்ல அனுபவமாக தான் இந்த ட்ரிப் அமைஞ்சுது. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லோரும் கட்டாயம் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்டா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.